நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்கள் தான் இருக்காங்க ஜோதிடம் பற்றிய நிறைய கேள்விகளுக்கு நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்பவே தெளிவா பதில் சொல்ல போறாங்க வணக்கம் சார் வணக்கம் 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இப்போ நிறைய பேருக்கு வெளிநாடு போறதுல வந்துட்டு தடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வருங்கம்மா இப்போ சந்திரன் ராகுதான் வெளிநாட்டு பிரயாணம் சந்திரன் தான் நாடு கடத்தப்படுதல் சனி ராகு வெளிநாட்டில் தொழில் செய்கிறது சனி அப்படிங்கிறது அந் அந்நிய மனிதர் நீண்ட தூர பிரயாணங்கிறது சனி சனி தான் தொலை தூரத்துக்கான கிரகம் தூர தேசத்துக்காரங்கிறது சனி ரைட்டா இப்படி நிறையா காம்பினேஷன் இருக்குது அப்போ ஒரு சில ஜாதகங்கள் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் நடப்பே சந்திர திசை சந்திரன்தான் பிரயாணத்துக்கான கிரகம் சந்திரன்தான் பிரயாணத்துக்கான கிரகம் சந்திரன் வந்து அவருடைய ஜாதகப்படி சிம்ம வீட்டில் செவ்வா கூட சேர்ந்து நெருப்பு ராசியில் இருக்குது செவ்வாங்கிறது தடைக்கான கிரகம் செவ்வாங்கிறது தடைக்கான கிரகம் செவ்வாய் உட்கார்ந்த இடம் கடுமையாக பாதிக்கும் அது எங்கே உட்காருதோ அதனுடைய தசா புக்தி காலகட்டங்களில் கடுமையான ஒரு பாதிப்பே தரும் அப்போ அவருக்கு நடப்பே சந்திரதசை சந்திர தசையில் சந்திர புத்தி முடிஞ்சோன்னா எடுத்து என்ன புத்தி வரும் செவ்வா புக்தி தான் வரும் அப்போ அவர் அபராட ட்ரை இருக்கார் பணமெல்லாம் கொடுத்துட்டாரு ஒரு விசா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை பணம் கொடுத்து சந்திரன் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிற சந்திரன் சந்திரன் கிரகம் சந்திரன் தான் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சார் பணம் கொடுத்து ஏமாத்திட்டேனே சார் ரொம்ப ஒரு புலந்து புலம்பி தள்ளிட்டார் சார் எப்படியாவது அப்ராடு போகணும் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் போனால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு நர்வஸாக ரொம்ப பேசினார் சரி அது நெருப்பு தத்துவத்தில் இருக்குது அதாவது நெருப்புராசி நிலராசி நீர் நீராசி நெருப்புராசி ராசி காற்றராசி ராசி நெருப்புராசி நிலராசி காற்றராசி நீராசி மொத்தம் நாலு தத்துவமாக இருக்குது அப்போ முன்னாங்க பன்னெண்டு ராசி அவருக்கு வந்து சிம்மத்தில் போய் உட்காந்துருது அப்போ சிம்மத்தில் உட்காந்து அவருக்கு பக்கத்து ஊர்லேயே பரிகாரம் இருக்குது அவர் பக்கத்தில் சிவகாசி அவரு அவருடைய ஊர் சொந்த ஊர் சிவகாசி அது பாருங்க அவர் இருக்கிற அது இருக்கிறதுலேயே அதிகமான அதாவது உஷ்ணமான ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வேலூர் டிஸ்ட்ரிக்கும் விருதுநகர் டிஸ்ட்ரிக் தான் அதிகமான வெப்பமான ஒரு ஊர் அதிக ஹீட்டு உள்ள ஊர் ஏன்னா அங்கே சிவகாசியில் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாஸ்பரஸ் அதிகமாக காற்றில் கலக்கிறதுனால மழைப்பொழிவு குறைவு இந்த பட்டாசாலையிலேருந்து வரக்கூடிய பாஸ்பரஸ் இருக்குது இல்லையா அது காற்றில் கலந்து காற்றில் இருக்க ஈரபுதத்தை சாப்பிட்ரும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அந்த ராமேஸ்வரம் பகுதியில் கடுமையான வெள்ளம் மலை அந்த புயல் ஏற்பட்டு மழை அடித்தால் தான் சிவகாசி வறண்ட பூமி பட்டாசு தொழில் விட்டு அந்த ஊரில் வர்றது குழப்பும் இல்லை அவ்வளோ பெரிய நிர்வாகங்கள் இருந்து அத்தனை மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அங்கே வந்து இவர் அந்த ஊர்லேயே இருக்கார் சார் உங்கள் ஊர் பக்கத்து ஊரில் தான் பரிகாரம் என்ன பக்கத்து ஊர்லையா எங்கே அப்படின்னாரு உங்கள் ஊர் பக்கத்தில் விருதுநகருங்கிற ஊரில் வெயில் உகந்த அம்மன் வெயில் உகந்த உகந்த அம்மன் என்ன சொல்ல வெயில் அடிக்க சொல்லுதான் இல்லையா என்ன உச்சி வெயில் மண்டே பழக்கது இல்லையா சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் அப்போ வெயில் உகந்த அம்மன் சந்திரன் அம்மன் சந்திரன் அம்மன் சந்திரன் அம்மன் அது உக்காந்து வீடு நெருப்பு ராசி நெருப்புக்கான கிரகம் இது சூரியன் இன்னொரு நெருப்புக்கான கிரகம் இது செவ்வாய் ரைட்டா செவ்வாவை சூரியன் வீட்டில் இருக்குது விளக்கில் எறிய நெருப்பு சூரியன் வீடு பற்றி எரிஞ்சால் செவ்வா ரைட்டா அப்போ சந்திரனும் பிரயாண கிரகமாகிய சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து சிம்ம வீட்டில் இருக்குது அப்போ வெயில் உகந்த அம்மன் இந்த கோயில வேண்டிட்டு வாங்க போங்க அந்த அம்பாளுக்கு ஏதாவது அவர் அபிஷேகம் பண்ணி பட்டும் தாலியும் சாத்திரேன் செவ்வாய் மாங்கல்யக்காரகன் பேர் கரெக்டாக பட்டு தாலியும் சாத்திரன்னு வேண்டிட்டு வாங்க ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வேண்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைக்கு தடையில் நீங்கிட்டு போங்க ஒரு பரிகாரம் கிடையாது ஒரு பரிகாரம் கிடையாது ஏகப்பட்ட பரிகாரம் இருக்கு வெளிநாடு வரைக்கும் நிறையா இருக்குது பரிகாரம் அதில் இந்த மாதிரி அவருக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி சொல்லி இப்போ நீங்கள் அப்படிலாம் இருக்கார் கரெக்டா அது செவ்வாய் அவர் வந்து இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர் ஆக்சுவலாக வந்து கனடா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் பணம் அந்த கொடுத்தவங்க கரெக்டாக அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க இவர் எதோ பணம் போயிருமோன்னு ஒரு பயம் ஏன்னா செவ்வாய் சந்திரன் தான் பதட்டம் சந்திரன் மனோகாரங்கன்னு செவ்வாய் பதட்டம் செவ்வாய் டென்ஷனு காசு போச்சோன்னு புலம்பி தள்ளுறாரு கிடைக்கும் போங்க எப்போ மேஷத்தில் ராகு போது இப்போ ராகு மீனத்துக்குள்ளே வந்துட்டார் அந்த கோயில் போயிட்டு வந்து கரெக்டாக ஒரு நாற்பது ஐம்பது நாளில் அவருக்கு கிடச்சி போயிட்டு மெசேஜ் போட்டா சார் போயிட்டா சார் அப்படின்னு என்னுடைய அலுவலக ஃபோனில் வரும் நிறைய மெசேஜ் வரும் நம்ம பார்க்க முடியாது பார்க்கறது காலையிலேருந்து அப்பாயின்மெண்ட் பார்க்கறக்கே சரியா இருக்கு இல்லை மெசேஜ் படித்தோம்னா அவ்வளோதான் ஸோ இப்படிலாம் சொல்லியிருக்கிறேன் வித்தியாசமாக அப்படிலாம் அவன் சொல்லியிருக்கிறேன் எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு பயனளிக்கும் அது அவ்வொரு ஜாதகத்துக்கு தான் போகணும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் சொல்ற எக்ஸ்பிளைன் பண்ணி நெருப்பு தத்துவம் நல்ல ராசின்னு இருக்கு சும்மா எல்லாருக்கும் வைத்தியீஸ்வரன் கோயில் போனால் சரியாக இருக்குமா சும்மா ஒரு ஜாதகம் பையன் சரியாக படிக்க மாட்டேங்கியா நல்லா கெடுக்கோங்க பையனுக்கு மடி படிப்பு ம மார்க் கம்மி இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் கொடிவேரின்னு ஒரு டேம் இருக்குது அதாவது நம்ம கோபிசெட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் பக்கத்தில் சினிமாவில் நிறையா பார்த்துருப்பீங்க அந்த அருவி அது செயற்கை அருவி ஆக்சுவலாக அது வந்து பவானி சாகரில் வரக்கூடிய தண்ணி பெரிய மதகு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது அடி ஹைட்டில் இருக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் பாறைகளை அடுக்கி வச்சு டேம் அது தண்ணி ரொம்ப கீழே விழுகும் கொடிவேரி டேம் அதுக்கு பக்கத்தில் அவங்க மளிகை கடை வச்சுருக்காங்க அவங்க பையன் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறார் பையன் மார்க் கம்மியாக வாங்குறாரு அவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் அடிப்படை கல்வி ரெண்டாம் இடம் அடிப்படை அடிப்படை கல்வி அதில் தகராறு ஹையர் ஸ்டடீஸ் நல்லா இருக்குது ஹையர் ஸ்டடீஸு நல்லா இருக்குது நாலாம் இடம் உயர்கல்வி அஞ்சாம் இடம்ங்கிறது பிஹெச்டி பன்னெண்டாம் இடங்கிறது பெரிய லெவலுக்கு போகிறது ஆராய்ச்சி கல்வி பன்னெண்டாம் இடம் அப்போ அவர் ஜாதத்தில் படிப்பில் தடை இருக்குது பரிகாரம் சொல்கிறாங்க அப்போ அவர் ஜாத்தில் நீர் ராசி நெருப்பு ராசி நில ராசி தத்துவத்தை வச்சு தான் அவருக்கு நான் பரிகாரம் கொடுத்துருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் சார் இதெல்லாம் ஒரு பரிகாரமானு அவர் இதுதான் பரிகாரம் அதை செய்ய சொல்லுங்கள் இந்த பையனுக்கு இதான் செய்யணும் இது பண்ணுங்கள் பையன் நல்லா மார்க் வந்துடுவோம் ஹையர் ஸ்டடீஸுக்கு போய்விவான் அந்த பையன் இந்த பையனுக்கு அக்கௌண்ட்ஸ் தான் வரும் அதுதான் சார் வீக்கு அதுதான் வரும் எது வீக்கோ அதுதான் தான் ப்ளஸ்ஸு இந்த பையன் ஜாதகப்படி இந்த பரிகாரம் செய்ய சரியாயிடும் அப்போ அவங்க அவர் இது அதுக்கு அவங்க கேட்குறதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு இது நீர்த்தத்துவம் இது நெருப்பு ராசி இது காற்று ராசி முந்தானத்து காலையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அப்போ இங்கே தான் போகணுமா சரி சார் நாங்கள் போயிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யுங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் மாறுபடும் ஒரே பரிகாரம் எல்லாருக்கும் வராது இப்போ நான் வைத்தீஸ்வரன் கோயில் சொல்கிறேன் நீங்களே வைத்தீஸ்வரன் கிங்க இதுதான் பிரபஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்ககிட்ட வருமா நல்ல விஷயங்கள் லேட்டாக வரும் கெட்ட விஷயம் உடனே வரும் விவேகானந்தர் சொன்னாரா இல்லையா நீங்கள் எதை எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாக நீ ஆகிறாயினார் நல்ல விஷயம் லேட்டாக வரும் உடனே வந்துட்டால் யானை வேணும்னு கேட்டால் யானை போய் வந்துட்டு நின்னா என்ன ஆகும் நிலமை சொல்லுங்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்கும் அந்தந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கொடுக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தகுந்த மாதிரி பரிகாரம் இருக்குது மனிதனுக்கு மனிதன் மாறுபடுறானா இல்லையா ஒரு வீட்டில் அஞ்சு குழந்தை பிறக்கிறாங்க அஞ்சு பேருக்கு ஒரே கேரக்டர் இருக்கா மாறுபட்ட கேரக்டர் இருக்கா இல்லையா இப்போ இங்கே யாதனில் ஒரு அறுபது எப்படி எழுபது எண்பது பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா அது மாதிரி தான் ஓகே சார் ஸோ வந்துட்டு இப்போ இந்த கண்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா கண்டம் தாண்டி கண்டம் போறதுக்கு நிறைய தடைகள் இருக்கு அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கறவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்க கண்ட கஷ்டத்துக்கு நிறைய பரிகாரம் இருக்குங்கம்மா அந்த காரணம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த ராசியில் உட்காந்துருக்கு உதாரணமாக ஒரு ரிஷப்பழக்கண ஜாதகம் எட்ட நாளுக்குடைய சூரியன் போய் எங்கே இருக்காரு தனுசு வீட்டில் இருக்கார் நாலுக்குடிய சூரியன் தனுசு ராசியில் இருக்கார் அப்போ கோச்சாரத்தில் சனி தனுசு ராசிக்குள்ளே வரும்போது நான் சொல்கிறது எப்போ இப்போ சனி மகரத்துக்கு வந்த மகரத்தில் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாச்சு ரெண்டு ரெண்டரை வருஷம் இருந்தாச்சு தனுசில் ரெண்டரை வருஷம் இருந்தாச்சு இப்போ கும்பத்துக்கு வந்துட்டார் உள்ள கும்பத்தில் தான் இருக்கார் அப்போ கணக்கு போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டரை இதில் ஒரு ஒரு வருஷம் கணக்கு கணக்கு போட்டுக்கோங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரிஷபல பழக்கோன்னா நாலு கூட சூரியன் தனுசு வீட்டில் அது போய் உட்காந்தது மூலம் நட்சத்திரம் சார் ஹார்ட்டில் பிரச்சனை வரும் சூரியங்கிறது இருதயம் சூரியங்கிறது இருதயம் தான் இயக்கம் சனிங்கிறது கெட்ட கொழுப்பு கரெக்டா சனிங்கிறது எண்ணெய் எண்ணெயிலையும் அதிகமான பொறிச்ச உணவை திருப்பி 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 பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது பைசனாகும் பைசனாகுதான் இல்லையா அப்போ அந்த இருதயத்துக்கு உள்ளே போய் இந்த அந்த கெட்ட எண்ணெய் உள்ளே போய் பிளாக் ஆகி அடைச்சிரும் ரைட்டா அப்போ தான் ஓப்பன் கார்டு சரி வரும் சூரியங்கிறது இயக்கம் இப்படி இருக்கும் தான் இப்படி இயக்கம் சனிங்கிறது எண்ணெய் அது உள்ளே போய் கொழுப்பு படிஞ்சு படிஞ்சு என்ன ஆகும் கெட்ட கொழுப்பு படிஞ்சு படிச்சு ஆகும் இருதயம் ஸ்லோவாகும் இப்படி மெதுவாக ஃபங்க்ஷன் ஆகும் சார் இருதயம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இல்லை பம்பிங் வந்து உங்களுக்கு ஆகலை உள்ள ஹார்ட்டில் பிளாக் இருக்குது இதை ஆப்ரேட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிடுவாங்க அப்போ சனி உள்ளே வந்து அவருடைய நடப்பை அவருக்கு சூரிய தசை ரிஷபலக்கணத்துக்கு நாலு கூட சூரிய தசை கோச்சாரத்தில் சனி அப்போ வந்து கிளம்பி உள்ளே வந்திருக்கார் பார்த்தா ஐயா ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும் கவனமா இருங்க ஹார்ட்டில் பிளாக் வரும் கவனமா இருங்க சொல்லியாச்சு சொன்ன உடனே அவர் அப்போ சிம்மத்தில் தான் ராகு இருக்கார் சிம்மத்தில் தான் ராகு இருக்கார் என்ன சார் சொல்கிறீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம சொல்கிறத அவர் கேட்கலை ஆனால் போயா நீ என்ன பெரிய கடவுளாண்டு போயிட்டாரு கடைசிக்கு கோயம்புத்தூரில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அவர் பண்ணாங்க ஓபன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணி அவருத்தனைக்கு டாக்டரு பண்ணி முடித்து ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பி வந்தார் அப்போ நான் ஆஃபீஸில் இருக்கும்போது நீங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எப்படி சொன்னேன் விளக்கம் சொல்லுங்கள் எனக்கு ஜோதிட ஆர்வம் எனக்கு உண்டு ஐயா தனுசு ராசி தான் ஆன்ஜியோப்ளாஸ்ட்டு தனுசு தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய வீடு இது ஜோடத்தில் மிகப்பெரிய சூட்சமோ ஏன் தனுசு ராசினார் மூல நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்னு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் அதுலேயே ஆஞ்சி ஆஞ்சியோன்னு ஆஞ்சநேயர் வருதா அப்போ ஆஞ்சியோ பிளாஸ்ட் ரைட்டா சரி ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் ராமர் வந்து கேட்குறாரு ஆஞ்சநேயர்கிட்ட ஆஞ்சநேயா இன்மேலும் உண்மையிலேயும் உனக்கு பக்தி உண்டான்னு தப்புன்னு நெஞ்ச புலந்து கேட்டுறாரு அப்போ தனுசுல யாருக்கு கிரகம் உட்கார்ந்து தசாபுத்தி நடத்தும் காலத்தில் அவர்கள் அஷ்டமாதிபதி பாதகாதிபதியாக இருந்து தனுசு வீடு பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக சார் சரி வந்தே தீரும் ஏன்னா ஆஞ்சநேயர் நெஞ்ச புலந்து காட்டினார் ராமா அங்கே வார் என் நெஞ்சு கூட நீதான் இருக்கேன்னு நம்மளையும் நெஞ்ச புழக்க வச்சிடும் இதான் மேட்ரு அப்போ இதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னி யோ ஜோசியத்தில் போயா நீ பெரியாள்யா ஐயா நான் பெரியால் இல்லை என் குருநாதர் தான் பெருசு நான் பெருசு இல்லை நான் ஜாதாரண நான் எல்கேஜி ஜோசியர் எனக்குலாம் அவ்வளோ குருநாரு கொடுத்த அறிவு நான் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் குருநாதை பார்க்கணும் முப்பத்தாறு பேர் இருக்காங்க யாரை பார்க்க போகிறேன் ஒருத்தருடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் திருப்பி எனக்கு எதா வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சரி ஞாயிற்றுக்கிழமை நாள் சனிக்கிழமை இரவு பரமக்குடி போய் தங்கிருங்க அங்கே பக்கத்தில் ஆற்றுக்கு அந்த பக்கம் வைகாத்துக்கு அந்த பக்கம் யமனேஸ்வரம்னு அந்த இடத்துக்கு போயிரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கே யமனேஸ்வரத்தில் போய் எங்கேயாவது தெரு குழாயில் பைப்பில் அடித்து தண்ணி எடுத்து குடிக்கணும் அந்த நிலத்தடி நீராக குடிக்கணும் உப்பு நீரை குடிக்கணும் ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க ரெண்டு லிட்டரு நாலு லிட்டரு அந்த நில அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேக்சிமம் உப்பு தண்ணி தான் வரும் உப்பு நீரை எடுத்து அதுக்கப்புறம் தீர்த்தம் கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தமும் இந்த நீரும் கலந்து மாறி மாறி குடிங்க குடிச்சிட்டு ஒரு முறை திருவண்ணாமலையில் போய் பாதாள லிங்கத்தில் உட்காந்து தவம் பண்ணுங்க பாதாள லிங்கம் அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாங்க சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கவர் ஜாதகத்துல அப்ப திருவண்ணாமலையில் அஷ்டலிங்க கிரிவலம் ஆப்போசிட்ல சுத்துங்க கிரிமல கிரி அந்த கிரிமலையில கிளாக் வைஸ்ல சுற்றக்கூடாது கூடாது ஆப்போசிட்ல சுத்தணும் ஏன்னா அது மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ராகேது நட்சத்திரம் ராகேது எப்படி சுத்தம் ஆப்போசிட்டாக சுத்தம் ஆண்டிக்ளாக் வைஸாக சுற்றோம் அப்படி சுற்றிட்டு வாங்க பிரச்சனை சால்வாக போங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு எந்த இல்லை பெர்ஃபெக்ட் ஸோ இப்படிலாம் மரியாதை சொல்லியிருக்கு ஒரு கண்டா வருதுன்னா அதுக்கு நிறைய இருக்குது காரணம் அந்த ராசி அதான் சொல்கிறேன்ல ஒரு பாவகத்துக்கு பாவகம் மாறுபடும் ஒரு பாவகத்துக்கு பாவகம் மாறுபடும் அப்போ அவருக்கு ஜாதகப்படி அது தனுசு வீட்டில் இருக்குது தனுசு வில்லு வீடு அப்போ ராமநாதபுரங்கிறது ராமன் பாதம் பட்ட இடம் ராமன் பாதம் பட்ட இடம் அதனாலதான் ராமநாதபுரம் போய் அதுக்கு லக்கணப்படி அது எட்டு அது வைகையாத்துக்கு வடக்கு பக்கம் ஊர் பேரே எட்டாம் இடம் தான் எம வர்ற இடம் அப்போ யமனேஸ்வரம் போய் சனிக்கிழமை இரவு தங்கி அந்த நிலத்தடி நீரை பருக யமதோஷம் நிவர்த்தி ஏன்னா அந்த சூரியன் நாலு குடையவன் அந்த சூரியன் கூட நாலு தண்ணி இந்த நில ஒவ்வொரு மண்ணுக்கும் மையமே இருக்குமா இப்ப சீனால மனுஷன் தான பிறக்கான் நம்மளும் மனுஷன் தானே அவன் மூஞ்சிய பொருள் நம்ம இந்த இந்த மண்ணு தத்துவம் அவங்களுக்கு அவங்களுக்கு மாறுபடுதா இல்லையா முகம் மாறுபடுதா இல்லையா சரி ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இருக்கு எங்கூர் சைடு அதலக்காய்னு ஒரு காய் இருக்கு மாதிரியே இருக்கும் பட் கிடையாது உலகத்துல இல்லாத சுவை அது கசப்பு சுவை சுவையா இருக்கும் கேள்விப்பட்டதே இல்ல அது நீளமா இருக்கும் பாவக்காய் மாதிரி இருக்கும் சின்னதா இருக்கும் அது எங்க ஊரை சுற்றி தான் வருது எங்கேயுமே அது விளையறது இல்லை நீங்க அதை கொண்டு எங்கேயா போடுங்க எங்கேயும் வராது ஒரே மரத்தில் முள் உள்ள கிளை இருக்கு முள் இல்லாத கிளை இருக்கு நம்ம கொடுமுடி மகுடேஸ்வர கோயிலில் வன்னி மரம் ஒரு சைடு பூரா முள் உள்ள கிளையாக இருக்கும் வன்னி மரம் ஒரு சைடில் ஒரு முள்ளுமே இருக்காது அபூர்வம் இந்த பிரபஞ்ச பெருசு இது இல்ல கண்டிப்பா இல்லையா மனிதனுக்கு மனிதன் மாறுபடுறாங்களா இல்லையா ஆப்பிரிக்காவில் கூட நம்ம மனுஷன் தானே அவனுடைய நேரம் எப்படி இருக்கு நம்ம நேரம் எப்படி இருக்கு சீனாக்காரனுடைய சைனா களிமண்னு ஒரு மண் இருக்கு மண்ணில் தானே செய்கிறாங்க அந்த கப்பு சைனா களிமண் கப்பு செய்கிறாங்களா சரிங்களா நம்மூர் மண்ணில் அது செஞ்சால் வருமா சீனா களிமண் மண்ணில் சீனா மண்ணில் தான் அது வரும் ஒன் இடத்துக்கு இடம் மாறுபடும் அதுபோல் தான் ராசிக்கு ராசி பரிகாரம் மாறுபடும்னு சொல்ல வரேன் இப்போ ரிஷபங்கிறது புல்வெளி ரிஷபங்கிறது புல்வெளி ரிஷபங்கிறது புல்வெளி ஏன் அது புல்வெளின்னு வைக்கிறோம் அது ரிஷப மாடு மாடு மேயும் புல்வெளி மாடு மேயும் புல்வெளி அங்கே போய் எது சம்மந்தப்படுது நான் அதை டெக்ஸாஸ்ன்னு எடுக்கிறேன் அமெரிக்காவில் என்ன இருக்கும் மாடு தான் அதிகம் பண்ணை தான் அதிகம் கௌபாய் படம் பார்த்திருக்கீங்களா அது மாதிரி அதே அங்க போய் சந்திரன் சமந்தப்படுது சம்மந்தப்படுறான்னா புல்வெளிக்குள்ள ஓடக்கூடிய நீர் எடுத்து பருகுனா நோய் தீரும் நிறைய இருக்கு ஜோதிட சாதாரணம் கிடையாது ஆறு ஓடணும் அங்க நாலல்னு சொல்லக்கூடிய புல் இருக்கணும் நிறைய லாஜிக் இருக்கு தர்பை என்ன பொய்யா தர்பை பொய்யா சொல்லுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு போறோம் காஞ்சிபுரத்துல மகாபரிவர் சந்திரசேகரை சுவாமிகள் மகாபெரிவர் அவருக்கு தீராத வயிற்று வழி இருந்திருக்கு தன்னை யாராவது பேட்டிணை வர்றாங்க யாராவது பார்க்க வர்றாங்கன்னு சொன்னா ஒரு காப்பர் செம்பளை தண்ணி ஜலம் விட்டு அதில் மந்திரம் சொல்லி தர்பையை எடுத்து தன்னுடைய இடுப்பில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தர்பை அந்த அந்த செம்பு காப்பர் செம்பில் தண்ணியில் போட்டு இந்த பெயின் வந்து தர்பையில் போய் தர்ப்பை அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்குமா அவங்க பேட்டி கண்டு போனதுக்கப்புறம் தர்பை எடுத்து எடுத்துக்கிழப்பட்டு அந்த தண்ணீரை பருகிடுவாராம் அந்த வயிற்று வழியை ஏற்றுக்கொள்வாராம் அப்படி வாழ்ந்த மண் இது மகான்கள் வாழ்ந்த மண் இது இது சாதாரண பூமி அல்ல மகாபெரிவர் பேரை சொல்லிட்டேன் தப்பா அவர் நான் மகாபெரிவி வந்து அவரை நான் சின்ன வயசில் போய் அப்படி அவர் பக்கத்துலேருந்து பார்த்துருக்குறேன் எங்கள் ஊர் கோயிலுக்கு வந்தப்ப அப்பேற்பட்ட மண் மகான்கள் வாழ்ந்த மண்ணுமா அதிசயம் பண்ணவங்க கண்டிப்பாக எங்கள் ஊரில் வந்து ஒரு அண்ணாச்சி பேருக்கிறாரு போனவுடனே இந்த மாதிரி உங்கள் பாட்டி முடியாமல் இருக்குது என்னையும் பார்க்க வந்த அப்படின்னாராம் அவங்க அம்மா முடியாமல் இருக்குது என்னையே பார்க்க வந்தாரான் வெளியில் வந்து ஃபோன் பண்ணுறது அவங்க அம்மா இறந்து வச்சுருக்க எப்படி பாருங்க அப்படி மகான்கள் வாழ்ந்த மண் அப்போ ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வித்தியாசம் அந்த மாதிரி மகான்களுடைய திருஷ்டினால் எதோ எனக்கு வந்திருக்கலாம் ஜென்மத்தில் ஒருவேளை அந்த மாதிரி மகான்களோட வாழ்ந்துருக்கலாம் நல்லதான விஷயம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஒன்று அதிசயமே இல்லை உலகமே அதிசயம் பிரபஞ்சமே அதிசயம் சரியா இப்போ இந்த நகை ஆபரணங்கள்லாம் நிறைய சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் இருக்கு ஆபரணங்கிறது எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களை மாதிரி பெண் பிள்ளையை பார்த்தா தகப்பனார் தாயாருக்கு அந்த ஆபரணம் சேர்க்கறதுக்கு என்ன பாடுபடுறாங்க ஆபரணமே நிறைய பேருக்கு தங்காமல் போகுது நிறைய பேருக்கு வாங்குறாங்க வாங்கி ஆராய விற்று விற்றுப்படுறாங்க அது மாதிரி நகையை கொண்டு அடகு வச்சிட்றாங்க அடகு வச்ச நகையை மீட்க முடியலை அந்த வாங்குகிற நகை அடகு கடைக்கு போகாமல் மேலும் மேலும் ஆபரணம் சேர மேலும் மேலும் ஆபரணம் சேர நம்ம ஈரோடு பக்கத்தில் சென்னிமலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அதுக்கு பக்கத்தில் கேஜி வலசு கேஜி வலசு வளசு அணிரங்க பெருமாள் அணி ரங்க பெருமாள் அணினா அணிகலன் அணிகலன் கரெக்ட் அணிகலன்கள் அணியக்கூடிய பெருமாள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து நகை வாங்கினா அவருக்கு தான் போடுவாங்களாம் அவருக்கு போட்டு ஒரு நாள் கழிச்சோ இல்லை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சோ வாங்கிட்டு போய் வச்சுக்குவாங்களாம் முக்கிய பிரமுகர்கள் அதிர்ஷ்டமா இருக்கும் அதிர்ஷ்டமா இருக்கும் அதனால அவருக்கு பேரு அனிரங்க பெருமாள் சும்மா பேர் வைக்காங்க இல்ல பெருமாள்னாலே வந்துட்டு இந்த நகை ஆபரணங்கள் எல்லாமே ஸ்பெஷல் தானே அதே அந்த ஒரு ராஜாக்கள் வந்து அந்த காலத்துல அவர் போட்டு தான் அந்த ஆபரணங்களை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க ராஜாக்கள் வந்து அந்த காலத்துல அவருக்கு அது அவருக்கு ஒரு விசேஷம் இருந்திருக்கும் யாருக்காவது உணர்த்தி இருக்கும் யாராவது பட்டாச்சாரியார்கள் யாராவது சொல்லியிருப்பாங்க யாராவது பட்டாச்சாரியார் சொல்லியிருப்பாங்க அதனால அது செய்யறாங்க இது ஆண்டாண்டு காலமா போயிட்டு இருக்கு அங்க போய் செய்யறவங்களுக்கு அணிகலன்கள் சேர்கிறது இது உண்மை 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 ஆனா அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ண முடியாம இருக்கு அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ண முடியாம இருபத்தஞ்சி வருஷமா இருக்கு நிறைய அன்பர்கள் ஆ வருஷமா ஆஹ் அப்பேற்பட்ட பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் நடக்காம இருக்கு முயற்சி செஞ்சு முடியாம போயிடுச்சு அது உள்ளூர்ல ரெண்டு குரூப்பாக இருக்காங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அது என்ன காரணம்ங்கிறது தெரியல ஈகோவான்னு தெரியல சரி நாராயணனுக்கு தெரியாதான் நமக்கு தெரிய போகுது சீக்கிரமாக அந்த ஊர் மக்கள்லாம் அதை கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த ஊருக்கு சுபிச்சமும் நல்ல ஒரு அபிவிருத்தியும் கிடைக்கும் ஆனால் இன்னுமே எல்லாரும் கோயில் வந்துட்டு வழக்கமாக போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சான் கும்பாபிஷேகம் பண்ணி நான் கேள்விப்பட்ட வரை இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு யாரும் பண்ண மாட்டுறாங்க ஏன்னா அவ்வளோ த தலை சிறப்புமிக்க ஒரு கோயிலாக அதை சொல்கிறாங்க ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும் அனிரங்க பெருமாள்

நகையை மீட்டு கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் அவருக்கு களத்துலேயோ அணு அணுவிச்சு நீங்கள் வாங்கிட்டு வாங்க அந்த தரை திரும்பவும் அடகு கடைக்கு போகாது இல்லைன்னா பேர் வைப்பாங்களே அனிரங்க பெருமாள்னு சொல்லுங்க பழமையான கோயில் அது நிறைய அபூர்வங்கள் இந்த மண்ணில் இருக்குது நிறைய இருக்குது இந்த மண்ணில் நிறைய அபூர்வங்கள் இருக்குது செஞ்சு பாருங்க என்னமோ பொய்யா சொல்கிறோம் இப்படி ஒரு கோயில் இருக்குல்ல கேஜி வலசுன்னு சென்னிமலை பக்கத்தில் அனிரங்க பெருமாள் ஏன்னா இன்றைக்கி அதுதான் பிரச்சனை எல்லாேருக்கும் இன்றைக்கி ஆபரணம் வாங்க முடியல ஆபரணம் ஆபரணம் சேர்க்க முடில பொண்டு பிள்ளைகளுக்கு நகை போட்டு கொடுக்க முடியல ஆபரணம் திருட்டு போனா கூட அங்க போய் வேண்டலாம் ஆபரணம் திருட்டு போனா கூட அங்க போய் வேண்டலாம் கண்டிப்பா கிடைக்கும் அதாவது இந்த அணைகளை நகை சம்பந்தப்பட்ட அவருக்கு அந்த விசேஷம் இல்லாமல் அந்த பேர் வைப்பாங்களா கண்டிப்பா சொல்லுங்க இப்போ சார் இப்போ வந்துட்டு சில பேர் வந்து பணம் நிறைய சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க பணம் புகழ் பெயர் எல்லாமே இருக்கும் ஆனா அவங்களால வந்துட்டு அதை அனுபவிக்க முடியாது மற்றவங்களாம் அனுபவிப்பாங்க அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா இல்ல பரிகாரம் இருக்குமா அதாவது உதாரணமா கேட்டீங்கன்னா நீங்க வந்து உத்தராயணம் தட்சணாயணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு உத்தராயண மாதங்கிறது தை மாதம் மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இது ஊரா உத்தராயண மாதம் தட்சணாயனம் அப்படிங்கிறது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இது ஊரா தட்சணாயனம்னு பேர் மகரத்தில் கிடையாது கும்பத்தில் கிடையாது மீனத்தில் கிடையாது மேசத்தில் கிடையாது ரிஷபத்தில் கிடையாது மிதுனத்துலேயும் கிரகம் இல்லை இவர் பூரா உழைச்சிட்றாரு வாரிசு பூரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் வாரிசுக்கு சாப்பிடல அவங்க அக்கா பசங்கள் சித்தப்பசங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எவன் வேணாலும் சாட்டு போறேன் சாருங்கிறாரு அவருக்கு உத்தராயணத்தில் கிரகம் இருந்தால் அவரே விதைச்சு அவரே அறுவடை பண்ணி அவரே சாப்பிட்டுருப்பார்ல புரியுதாம்மா சோசிய இல்ல சரி இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையிலேருந்து வந்துட்டு வெளில வரணும் வரணும் சரி கேட்குறீங்க கரெக்டான கேள்வி அதுக்கு தான் அந்த காலத்துல உத்தராயணம் தட்சிணாயணம் கோயில்னே வச்சாங்க கும்பகோணத்தில் இருக்கு சாரங்கபாணி கோயில் இருக்கு இல்லையா கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயில் ஆறு மாதம் எந்த வாசல் ஆறு மாதம் எந்த வாசல் புரியுதா இல்லையா நீங்கள் தட்சணாயினம் போகும்போது அந்த பக்கம் தெற்கு வாசல் திறந்துருக்கும் இன்னொரு பக்கம் வாசல் திறந்துருக்கும் உத்தராயணம் போகும்போது ஆறு மாதம் கழித்து இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் வாசல் திறந்துருக்கும் அதே மாதிரியே மன்னச்சநல்லூர் பக்கத்தில் அங்கே ஒரு திருப்பயஞ்செலி அங்கேயும் அதே மாதிரி தான் இவங்க அந்த உத்தராயண மாதங்கள்ல அந்த பெருமாளை சேவிக்கணும் அவ்வளோதான் மேட்ரு எனக்கு ஒரு வாரிசை கொடு நான் உழைக்கிறேன் எனக்கு குழந்தை இல்லை நாராயணா எனக்கு ஒரு வாரிசை குடுன்னு வேண்டாம் புரியுதா புரியுதா அப்போ போகும் பொழுது அவங்களுக்கு வாரிசு வருகிறது இவர்களுடைய சம்பாத்தியத்தை வாரிசுகள் அனுபவிக்கிறார்கள் இல்லது அல்லது விடலுக்கு இறைத்த நீர் இவ்வளவுதான் விஷயம் இப்படிலாம் பரிகாரம் தேட வேண்டி இருக்கு புரியுதா இல்லையா இதுக்கு பரிகாரம் அதுதான் புரிய கரெக்டா நான் சொல்ற லாஜிக் புரியுதா சாமி புரியுது புரியுது புரியுதா சாமி புரியுது இதுதான் பரிகாரம் இந்த உத்தராயணம் தட்சிணாயணத்துக்கு இதுதான் பரிகாரம் ஓகே சார் நேரம் ரொம்ப தெளிவா நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க நன்றி நன்றிமா நன்றிமா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வைய